ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து ஜென்ஸுக்கு வந்து உள் பாக்கெட் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது, வந்து ஒரே துணியில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போடுறேன். அதை நீங்களும் பார்த்து பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உள் பாக்கெட்டில் மழை காலத்தில் பனைமலம் வச்சா நினையாமல் இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே மைக்கா வச்சு வைக்க போகிறோம். அதை வந்து நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜென்ஸுக்கு உண்டானது, நீங்களும் பாருங்கள். அடுத்த லேடிஸ்க்குலாம் நிறைய காமிக்கிறேன், நீங்களும் பார்த்து பழகுங்க. மழை காலத்தில் பணம் வந்து நினையாமல் இருக்கிறதுக்கு மைக்கா பேப்பர் உள்ளுக்குள்ளே வச்சு, அது உள் பாக்கெட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே துணியில் தனித்தனியாக கட் பண்ணி தான் தைப்போம். ஒரே துணியில் நம்ம வந்து உள் பாக்கெட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்களும் பார்த்து பழகுங்க, நீங்களும் நாலு பேர்த்து சொல்லிக் கொடுங்க. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காமிக்கிறேன், கட்டிங் காமிக்கிறேன், காமிச்சுட்டு அப்புறம் ஸ்டிச்சிங் காமிக்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், இப்போ காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்கெட் துணி நீளமாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தனித்தனியாக வந்தால் வெட்டி, நம்ம வந்து சட்டை பாக்கெட்டுக்கெலாம் வந்து தனித்தனியாக இப்படி பீஸ் வெட்டி தான் நம்ம வந்து அந்தந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்கெட் வைப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு நீளமான துணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 5 பாக்கெட்டுனா 5 பாக்கெட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இப்போ வந்து 5 ஒரு 6 வச்சு எக்ஸ்ட்ரா வெட்டிக்குங்க. இங்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிக்குங்க. மேலே வந்து 1/2 ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்படி இந்த கிளாத் எடுத்துகிட்டு இப்படி ரெண்டாக மடக்கிட்டு இந்த கிளாத் இதை வந்து 4 இப்படி மடக்கிங்க. இப்படி மடக்கிட்டு சென்டரில் ஒரு இப்படி கீச்சு விட்டுக்குங்க, போடு விழுகிற மாதிரி. இது வந்து சென்ட்ரு, 1/2 மேலே விட்டுக்குங்க. இப்படி மார்க் போட்டுக்குங்க, 1/2 மார்க் போட்டு நமக்கு வந்து 5 பாக்கெட் காமிக்கிறேன் மெஷர்மெண்ட்டுக்கு. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி 5 வரும். 5 சென்டர்லேருந்து இங்கே இங்கேயும் மார்க் போட்டுக்குங்க. சென்டரில் வந்து 2.25, இங்கிட்டும் 2.25 வச்சுட்டு மொத்தம் வந்து 5 இருக்கணும். இந்த 1.5 இங்கே இந்த சைட்லேயும் வந்து 5 இருக்கணும். இந்த லென்த்து 5 இருக்கணும்னா இந்த லென்த்து 5 இருக்கணும். இந்த சைடில் மட்டும் சென்டரில் வந்து 6 வைக்கலாம், இல்லை 6.5 வைக்கலாம். 6.25 வைக்கிறேன். இப்போ சென்டரில் வந்து 3/4 ஜாஸ்தியாக. இந்த சைடில் இருக்கிறது 5.5, இந்த லென்த்து 5.5, இந்த லென்த்து 5.5. சென்டரில் மட்டும் உங்களுக்கு 6.5 வரும். 6 சேர்த்து வச்சுக்கலாம், இல்லைன்னா 3/4 சேர்த்து வச்சுக்கலாம். 6.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தையத்தும்புக்கு உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் போட்டுக்குங்க. கைத்தும்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் ஒட்டிக்குங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம கட்டிங் பண்ணுறோம். வந்து இந்த ஷேப்புக்கு வந்து பாக்கெட் ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டோம். இனி இதில் தான் பாக்கெட் உருவாக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், உள் பாக்கெட் வைப்பது எப்படி. ஒரே துணியில் இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. வீட்டு இப்படி வந்து இப்படி ரெண்டையை மடக்கி இப்படி வச்சுக்கணும். இதில் தான் நமக்கு உள் பாக்கெட் வரப்போகுது. உள் பாக்கெட் வர நேரம் ஒரு கோடு போடுறேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் உள் பாக்கெட் வரப்போகுது நமக்கு. இதில் எப்படி உள் பாக்கெட் வைக்கிறேன். மழை காலத்தில் பணம் நினையாமல் இருக்கிறதுக்கு உள்ள மைக்காக வச்சு இப்போ தைக்க போகிறேன். இது அயன் பாக்ஸில் போட்டு நம்ம தேக்க மேல உருகாது. அளவாக ஹீட் வச்சு தேய்ச்சிக்குங்க. ஆனால் மேக்சிமம் வந்து உருகாது, ஏன்னா வந்து துணி வந்து இது மேலே தான் உருவம் இருக்குது. நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறேன்னு பார்க்குறேங்க, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ இந்த துணி இருக்குது, இந்த துணி எடுத்துகிட்டு மிஷினுக்கு வந்துட்டோம். உள் பாயிண்ட் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து இப்படி ஒரு கட்டையை மடிச்சிருக்கோம். இந்த உள் பாயிண்ட்டுக்கு இந்த மடிச்ச துணியில் மார்க் போட்டிருக்கோம். இந்த மார்க் அளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணோம். மார்க் அளவுக்கு கட் பண்ணிட்டோம். இப்போ மார்க் அளவுக்கு இதை கட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன பண்ணோம்னா, இப்படி வச்சு உள்ளுக்குள்ளே சுற்றி வர இப்படி நெரிச்சு விட்டு துணியை சுற்றி வர வச்சு தைக்கணும். ஸ்டிச்சிங் போடணும். ஸ்டிச்சிங் போட்டோமா? ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த மைக்கா பேப்பரை இதுக்குள்ளே சென்ட்ரல் இப்படி விட்டுட்டு இங்கே வச்சு ஒரு தையல் போடுங்க. இந்த ஓப்பன் சைடு தையல் போட வேண்டாம், மேல் சைடு. ஒரு இன்ச்சுக்கு வரும் தையல். தையல் போட்டுக்குங்க சுற்றி வர. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனமான வீடியோவாக இருக்கும். சுற்றி வர தையல் போட்டுக்குங்க. போட்டுட்டு சுற்றி வர வெட்டிக்கிங்க. சுற்றி வர வெட்டியாச்சு. இப்போ வந்து உள் பாக்கெட்டு ரெடி. உள் பாக்கெட் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உள் பாக்கெட், இது வந்து வெளி பாக்கெட். இப்போ வந்து சட்டு கிளாத் இருக்குதுன்னா சட்டு கிளாத்தில் மேலே வச்சு தான் தைப்போம். தைக்க மேலும் இது வந்து உள் பாக்கெட் ஆயிரும். உள்ளுக்குள்ளே வந்து மலக்காயுதம் இருக்கும். நம்ம வந்து பணம் போட்டாலும் நினையாது. உள் பாக்கெட்டில் பணம் போட்டாலும் நினையாது, மேல் பாக்கெட் பணம் போட்டாலும் நினையாது. இது அயன் பாக்ஸில் வச்சு நம்ம சட்டை தேய்க்கும் மேலே லைட்டாக பாக்கெட் நேர் மட்டும் அளவாகிட்டு வச்சு தேய்ச்சிக்குங்க. மேக்ஸிமம் வந்து நான் செக் பண்ணி தான் பார்த்தேன், உருகலை. இந்த மலக்காயத்தை உள்ளே வச்சு மேலே துணி வச்செல்லாம் தேய்ச்செல்லாம் அயன்லாம் பண்ணி செக் பண்ணி தான் சொல்கிறேன், உருகு கிடையாது. எதுக்கும் நீங்கள் வந்து அளவாக ஹீட்டு வச்சு தேய்ச்சிக்கங்க பாக்கெட் நேர் மட்டும். இது பணம் வந்து நினையாமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து இப்படி சுற்றி வர இப்படி மடக்கலாம். இப்படி மடக்கிட்டு இதை வந்து இப்படி மடக்கலாம். பாக்கெட்டை மடக்கி தான் தைக்கணும். மெஷர்மெண்ட்டுக்கு அஞ்சு இன்ச்சுன்னு அஞ்சு இன்ச்சு சிலவங்க அஞ்சரைஞ்சு கேட்பாங்க, சிலவங்க ஆறு இன்ச்செல்லாம் கேட்பாங்க. அவங்கவுங்க மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பாக்கெட்டு உருவாக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மேலே வேணாலும் ஒரு தையல் போட்டு காமிக்கிறேன். இது போட வேண்டியது இல்லை, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டு காமிக்கிறேன். போட்டதுனால இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கெட். உள் பாக்கெட் வந்து இதுக்குள்ளே இருக்கும், பார்த்துக்குங்க. உள் பாக்கெட் பாக்கெட் உள் பாக்கெட்டு உள்ள உள் பாக்கெட்டு சட்டை கிளாத் வச்சு நம்ம தைக்க மேலே இப்படியே வச்சு தைச்சிடலாம். சுற்றி வர சட்டைக்கு பாக்கெட் வைக்கும்போது அடி சட்டை துணி வரும். சட்டை துணியில் வச்சு இப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் நம்ம. இதான் மெத்தேடு.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் மெத்தேடு, பாக்கெட்டு, ஃபுல் பாக்கெட்டு இங்கே இருக்குது, ஃபுல் பாக்கெட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு பிரயோஜனமான வீடியோவாக இருக்கும், நீங்களும் எல்லா ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிராஜ். அடுத்தது நெக்ஸ்ட்டு புதுசு புதுசாக மாடலெலாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களும் பார்த்து பழகி நாலு பேர்த்துக்கு நீங்களும் சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், டாடா பாய்.